நான் வந்து பேங்காக் டிகிரி போயிருக்கேன், எனக்கு அந்த லாங்குவேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்க என்ன பேசினாங்க கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன். சொன்னாரு சாகுங்கா அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் விஷால் வந்து லட்சுமி லவ் பண்றான்னு நினைக்கிறீங்க, ஆனா இவரு வேற ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படின்னு சொல்றேன். அதான் ரைட் டிரான்ஸ்லேஷன். விஷால் அப்பா சொன்னார் விஷால் லவ்ஸ் எவ்ரிவன், வெரி ட்ரூ அங்கிள், ஹி கீப்ஸ் லவ்விங் எவ்ரிவன். எல்லாரும் சொன்னாங்க விஷால் வந்து உழைப்பாளி உழைப்பாளி, ஆனா அவர் எவ்வளவு பேர் குசும்பாளின்ற கூட நினைக்கிறீங்களா? ஓகே, நான் சொன்னேன் ஆக்சுவலி நேற்று நினைச்சேன் விஷால் அவரோட பர்ஃபார்மன்ஸே விஷால் நான் சேர்க்கும் போது நம்ம எல்லாம் ரெடி போட்டு வரலாம்னு அப்படி நான் சொல்லியிருந்தேன். சொல்லி ஏய் என்ன அந்த நாள் சொல்லிடுவாங்க அத்தியோ எதுக்கு நம்ம படத்தில் போட்டேன்னு சொல்லி இவரை ஃபோன் பண்ணி திட்டிருப்பாரு. பட் இருந்தாலும் ரியல் டீம், நான் நடிக்கிற படங்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று ரிலீஸ் ஆகிற படம், இன்னொன்னு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற படம். ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில படம் நம்ம பிரிவி பார்க்கும்போது பார்ட் ஆஃப் குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்புறோம். ஒரு சில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி பார்த்து இட்ஸ் நைஸ் இருக்கும். பட் ஐ திங்க் நான் சேகரிக்கும் மனிதன் சொன்ன டே திரு கூப்பிட்டு கதை சொன்னதுலேருந்து ஐ நோ ஐ எம் பார்ட் ஆஃப் சம் வெரி எக்ஸைட்டிங் திங். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் திரும்பியும் விஷயம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன், கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கேன். எதுவுமே என்னோட கேரக்டரோ என்னோட ரோல் சம்மந்தப்பட்டதில்ல, கதையை சம்மந்தப்பட்டது, ஓகே இந்திரனை சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, the ownership of the work. Because I wanted this movie to be a good movie. இது ஒரு நல்ல படம், இது திரு படம் இல்ல, விஷால் படம் இல்ல, இது என்னோட படம் அப்படின்றது தான் பண்ணேன். And Mr. Dhananjayan, I wanted to say, in fact, we have an ownership of the work, Abhinna, we should learn from Mr. Dhananjayan. I've written a cinema book, Kriya Siyanna. I was just thinking, and I was trying to say, suppose Dhananjayan came out, no, Thirumadhi Tamil, suppose UTV Thirumadhi Tamil, but I'm going to ask her, India and the other people, our ownership, yeah, I'm going to get into it. And the other thing I want to share with about Vishal, விஷ்ணு சொன்னார் ஏன் விஷால், அது முக்கிய காரணம் யாருன்னா அதோ வலது பக்கத்துல கருப்பு சட்டை போட்டு என் கூட பயன் அடிக்கிறான் சுந்தர் ராமுனு. யூ ஆல் நோ சுந்தர் ராமு இஸ் அ ஃபேஷன் போட்டோகிராஃபர். அதுக்கு மெயின் காரணம் ப்ரொடக்டிவ்னஸ் ஏன் விஷால் வந்ததுன்னா, ஐ திங்க் விஷால் இஸ் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தெரியுமா சொல்லலாம், ஒரு வாட்டி கேரளாவில் பேசும்போது விஷால் நெக்ஸ்ட் ஒன் ஐம் டூயிங் எக்ஸிபிஷன் யா மை ஃபோட்டோஸ் பீஸ் கம் அப்படியே. அப்பா என்ன பண்ணுறாங்க, சம் ஃபாரின் லேடி அவன் வந்தாங்க போர்ட்ஃபோலியோ பண்ணுவாங்க, ஸோ பண்ண போகிறேன் அப்படியே என்ன பட் பட்ஜெட் யா காஸ்ட்யூம்க்குலாம் பட்ஜெட் இல்லைனாங்க, சரி அப்படியே பரவாயில்ல நியூட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்து நெக்ஸ்ட் மந்த் எக்ஸிபிஷன் இருக்கார். ஓகே, அதனால தான் அப்புறம் ஏதோ ஒரு இதுல கேட்டோம். இன்ஃபேக்ட் இவ்வளவு பெரிய பொழுதுபோக்கே வந்து சுந்தர் உட்காந்து கலாய் கேட்டான். இப்ப காணவால நேசமா சுந்தர் போட்டு நம்ம பாட்டு யாரு நம்ம பாட்டு அவனுக்கு தெரிய நம்ம தமிழ் பெரிய தகவல் இப்போ கூட கேட்போம் அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்பாரு. எங்க பாட்டு நிறைய இன்டென்ஸ் சீன்ஸ் இருந்தது, லைக் சே வி ஹேவ் டு ஷூட் இன் ஹாஸ்பிடல்ஸ், ரொம்ப சீரியஸ் சீன். பட் நான் குசுமாலின்னு சொன்ன விஷயம் எல்லாம் பண்ணும்போது ஜோக் சொல்லிட்டு குஞ்சிப்பாரு. ஸோ சில ஷார்ட்லாம் பார்த்தா சிக்ஸ்டே இருப்பாரு, பட் அவர் சீரியஸ் ஆயிடுவாரு என்ன சீட் பண்ணுவாரு. ஸோ நாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னோட பெரிய பொழுதுபோக்கு என்னன்னா கிரியேட்டிங் டாக்டர் ஜோக்ஸ் கிரியேட்டட். ஸோ இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜோக்ஸ் ஆர் கிரியேட்டட். டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் என்ன டாக்டர் ஏசி ரொம்ப குளிர்ந்து டாக்டர், ஐயோ இருக்கு அப்படின்னா மார்ச் வீதியில் எப்படி தாங்க போறீங்க டாக்டர், மென்தால் சிகரெட் குடிச்சா ஆன்ம கெட்டு போடுன்றாங்க அது உண்மையா? ஐயே 10 வருஷம் தான் குடிக்கிறேன் எனக்கு நான் கெட்டா போச்சு. கேட்கணும் தெரியல டாக்டர், திடீர்னு பிபி பயங்கரமா ஏறுது டாக்டர், ஃபர்ஸ்ட் நீ நர்ஸுக்கு வந்து கையெடு. இது ஒரு சாம்பிள் தான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஷூட் பண்ணோம், அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பயங்கர ஜோக்ஸ் நான் கிரியேட் பண்ணோம். வந்துட்டு 401 505 306 எல்லாரும் வாங்க ஒரு முக்கியமான மீட்டிங். என்ன சார் புதுசாக தான் கேஸ் வந்துட்டா, யோ சம்சா முடிக்கிறியா சாப்பிட பேசலாம். ஒரு சின்ன சாம்பிள் தான். என்னன்னா நாங்க எல்லாம் எல்லாம் பேசிட்டு நாங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கோம், அது கூப்பிட்டு திருவிழா சொல்லுவோம், திரு ஏதோ சொல்ல போறாங்கன்னா சிரிச்சு என்ன வேலை நேரத்தில் கெடுக்கிறாங்களே மாதிரி. அப்புறம் இந்த நேரம் ரிச்சர்ட் கிட்ட சொல்லுவோம், ரிச்சர்ட் போனாலும் அவர் சிரிச்சு இது மாதிரி உடச்சே முக்கியமான சீன் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண தெரிய வேலை. அது பெரிய சூப்பர் தான் யாருன்னா நம்ம விஷால் அவர்கள் தான். அப்புறம் இன்னும் கேட்டாங்க விஷ்ணு, ஐ நோ யூ வாண்டட் டு அவர் நீங்க லட்சுமி மேனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க முடியவே இல்லை. அதுக்கு நான் ஆசை பண்ணா நீங்க கேரளா ஸ்டேட் போர்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி போய் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பக்கத்தில் பார்த்துருக்காங்க. Yeah, it's really good.
அங்க இனியா கிருஷ்ணா இருக்காங்க லட்சுமி பசுவா. ஞான என்ன சொல்ல 9th standard சொல்லிடலாம் பாருங்க. திரு திருவரோட ஃபர்ஸ்ட் போடாம நீங்க தீராது ரெண்டு பிள்ளை. He called me up and he said, second role. I said, yeah, sure. மூணு பேர் என்ன ரோல்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் என்ன. நான் சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணுவாங்க காமெடி, நான் இருக்குப்பா அப்படின்னு. அண்ட் ஜெனரலாக ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது என்ன அவளை திரும்ப சொல்கிறான்னு சொல்லி எவ்வளோ டாப் கால். பட் இஸ் தேர்ட் மூவி, அஃப்கோர்ஸ் செகண்ட் மூவியில் ஜோன்லி இட் இஸ் நோ ரோல் ஃபார் மீ, பட் தேர்ட் மூவி ஹி கால் மீ அகேன். தேங்க்யூ தோமன் திரு. ஓகே, ஐ ரிமூவ் திஸ் அண்ட் ஐ திங்க் ஐ டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் மிஸிங் யுவர் மூவி, பிகாஸ் திஸ் மூவி, திஸ் ரோல் இஸ் கிரேட் ரோல். And I'm waiting for this. Vishal, thank you so much for being such a good friend, okay, and everything.